ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எம்பி ஹெல்த் அண்ட் குக்கிங் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யம்மியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாரோட ஃபேவரட்டான ஸ்வீட் யம்மி யம்மியான ரசகுல்லா ரெசிபி தான் மக்களே. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஸோ மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, ரசகுல்லா செய்ய நான் வந்து இன்றைக்கி 750 ml ஆஃப் பசும்பால் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பசும்பால் கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு டேஸ்ட்டும் அந்த ஸ்பான்ஜினஸும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 750 ml எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து காசிட்டு லெமன் ஆர் வினிகர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை பன்னீரையும் மில்கையும் செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மில்க் வந்து நல்லா சூடாகி அது பொங்கி வரணும், வெயிட் பண்ணுவோம். ஸோ முக்கால்வாசி நீங்கள் வந்து பசும்பால் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இதுலையுமே சரி, உங்களுக்கு ரசமலாய் ரசகுல்லா எல்லாமே வந்து பசும்பால் வந்து நம்ம அந்த பன்னீர் செப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணோம்னா அது ஸ்பான்ஜினஸ் வரும். நீங்கள் ரசமலாயில் வந்து அந்த ரபடி செய்ய நம்ம வந்து பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு க்ரீமான மில்க் நம்ம யூஸ் பண்ணோம் அதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு பொங்கி வந்துருச்சு. இப்போ நான் வந்து லெமன் வந்து ஒரு லெமன் வந்து முழுசாக நான் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பன்னீர் வந்து பிரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஊற்றின உடனே ரிசல்ட் தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், தனியாக அந்த பன்னீர் தனியாகவும் அந்த பால் தண்ணி தனியாகவும் தனியாக உங்களுக்கு செப்பரேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த பன்னீர் வந்து செப்பரேட் ஆகி வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து ஒரு 5 minutes வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். அப்போ வந்து கூட இருக்கிற பன்னீர் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ ஒரு 5 minutes கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ பாருங்கள் மக்களே, 5 minutes கழித்து எப்படி செப்பரேட் ஆகி அந்த தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் வந்துருச்சு. இப்போ இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒயிட் துணி எடுத்து ஸ்டெயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 750 ml உங்களுக்கு கம்மியாக தான் பன்னீர் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் குவான்டிட்டி பொறுத்து. இப்போ இந்த வெள்ளை துணி எடுத்து, க்ளீனான வெள்ளை துணி எடுத்து நம்ம அதை ஸ்டெயின் பண்ணிடலாம். ஸோ கீழே ஒரு பாத்திரம் வச்சு மேலே வெள்ளை துணி வச்சு நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. எதுவும் ஒட்டி இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துருங்க எல்லாமே பன்னீர், நம்மளது செப்பரேட் ஆகிருக்கிற பன்னீர் எல்லாமே. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நல்லா அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே நீங்கள் புழிஞ்சு வெளியில் எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி நம்மளுக்கு பன்னீரில் இருக்கக்கூடாது, அப்போனா உங்களுக்கு அந்த ரசகுல்லா வந்து கன்சிஸ்டன்சி வந்து சரியிருக்காது. ஸோ நல்லா புழிஞ்சு எவ்வளோத்துக்கெல்லாம் நம்ம தண்ணியை புழிஞ்சு எடுக்கிறோமோ நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள் மக்களே, நம்ம நல்லா புழிஞ்சாச்சு தண்ணியை. கொஞ்சம் கூட இப்போ தண்ணி இல்லை, நான் புழிஞ்சு எடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து லெமனோட ஃப்ளேவர் வந்து ரசகுல்லாவில் பிடிக்கல அப்படின்னா ஒரு லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் கொஞ்சமாக ரொம்பலாம் வராது, லைட்டாக வரும். அப்படி வர வேண்டாம், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம பன்னீர் ரெடி. நான் ஒரு 5 minutes to 10 minutes வந்து நான் அப்படியே வச்சுட்டேன் ஹேங் பண்ணி. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே போய் நம்மளுக்கு பன்னீர் மட்டும் செப்பரேட்டாக தனியாக கிடச்சிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாவே இருக்காது. ஸோ இது நம்ம நல்லா நீட் பண்ணணும். நல்லா நம்ம நீட் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு ரசகுல்லா அந்த ஸ்மூத்னஸ் அண்ட் ஸ்பாஞ்சினஸோட ரசகுல்லா நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இது வந்து உதிரதுரா இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரசகுல்லா கன்சிஸ்டன்சி வராது. எவ்வளோ தூரம் நம்ம நீட் பண்ணி நம்ம அதை பிசைகிறோமோ, சப்பாத்தி மாவு பதத்துக்கு அது ஒன்றா சேர்ந்து கம்பைன் ஆகி வரணும். ஸோ அந்த அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணிடுறீங்களோ பண்ணிங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes நீங்கள் கண்டிப்பான முறையில் அதை நீங்கள் நீட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியான ரசகுல்லா கிடைக்கும் மக்களே. ஸோ இதுதான் முக்கியமான டிப் உங்களுக்கு. நம்ம அப்படியே பன்னீர் எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு பன்னீர் உடஞ்சி உடஞ்சி அந்த கோடு கூட உங்களுக்கு விழுகும். ஸோ 7 to 10 minutes வந்து நம்ம நல்லா நீட் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ
ஸோ ஓகே மக்களே, நான் எப்படியோ ஒரு 10 minutes நான் வந்து நீட் பண்ணியிருப்பேன், நல்லா பிசைஞ்சு விட்டுருப்பேன். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட எஃபர்ட்டை போட்டு நம்ம பிசைஞ்சு அதை சாஃப்டாக ஆக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரசகுல்லா கன்சிஸ்டன்சி அந்த ஸ்பாஞ்சினஸ் கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து நான் ரசகுல்லா செய்கிறேன் ஆனால் வந்து எனக்கு அந்த பிரேக் ஆகுது, அந்த ஹார்ட்னஸ் வருது அப்படின்னா இதுதான் மக்களே மெயின் டிப். ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரசகுல்லா கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, இப்போ நம்ம ரசகுல்லாவோட மெயின் பார்ட் தயாராகிடுச்சு. ஸோ இது நான் எப்படி ஒரு 10 to 12 minutes நான் நீட் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்னஸ் நான் முதல் எடுத்த இதுக்கும் பண்ணியிருக்கோம், இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து அது ஒன்றுக்கு ஒன்று கம்பைன்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம உருட்டி நம்ம உருண்டையாக்கி அதை தண்ணியில் சுகர் ஸ்லிப்பில் போட்டு நம்ம சோக் பண்ணி குக் பண்ணும் போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் ஒன்றும் நல்லா உங்களுக்கு வர மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், மெயினு இதுதான் உங்களுக்கு. ஸோ கையை வச்சுமே நல்லா நீங்கள் நீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் தான் மக்களே உங்களுக்கு அந்த ட்ரிக், அந்த மெயின் ட்ரிக்கே இருக்குது. சாஃப்ட்னஸ்ஸாக அந்த ஸ்பாஞ்சினஸ் கடையில் வாங்குற மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் நீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட ரசகுல்லா கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஸோ ஓகே, நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக வந்து எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ எதிர்பார்க்குற சைஸ்க்கு அதுக்கு டிவைடட் பை 2 அந்த ரவுண்டில் நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன நம்ம சுகர் சிரப்பில் போட்டு நம்ம குக் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ நீங்கள் எந்த அளவு எதிர்பார்க்குறீங்களோ அதோட கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு 2 times பெருசாகும் உங்களுக்கு ரசகுல்லா. இன்னும் நம்ம அடுத்த நாள் வச்சு ஊறி சாப்பிடும் போது இன்னமும் பெருசாக தெரியும். ஸோ நீங்கள் நான் இந்த அளவுக்கு நான் உருண்டை எடுத்திருக்கேன், உங்களோட ஆப்ஷனல் தான் உங்களோட உருண்டை சைஸு. ஆனால் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க இது வந்து 2 times உங்களுக்கு கூடும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம உருண்டை ஸோ ஓகே மக்களே, நம்ம உருட்டியாச்சு எல்லா உருண்டையும். எனக்கு வந்து 18 உருண்டை வந்துருந்துச்சு. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது ஊறி வரும் சுகர் சிரப்பில் போட்ட உடனே. ஸோ நான் இப்போ வந்து ஒரு சின்ன கிளாஸில் வந்து 1.5 glass சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு சுகர், உங்களோட சுகர் லெவல் பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு சின்ன கிளாஸில் வந்து 1.5 cup சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றினோடனே நம்ம வந்து அந்த சுகர் வந்து நல்லா டிசால்வ் பண்ணி விடுங்க. டிசால்வ் பண்ணி விட்டோம் அப்படின்னோடனே அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு இதில் வந்து சுகர் சிரப் பதம்லாம் கிடையாது, அது கொதிச்சு வந்த உடனே சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆனோடனே நம்மளுக்கு அந்த பதம் போடுதும் நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம் ரசகுல்லாவை. உங்களுக்கு நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் நம்ம அந்த பதம் பார்ப்போம், சுகர் சிரப் பதம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த பதம்லாம் தேவையில்லை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் நல்லா உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், உங்களுக்கு நீங்கள் போட்ட சுகர் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தோ இந்த லிக்விடியாகவே இருந்தாலே போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொதிக்கும் போதே உள்ளே வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அந்த ரசகுல்லா வந்து உள்ளே எடுத்து போட்டுடலாம். ஸோ 1 by 1 எடுத்து நீங்கள் உள்ளே போடுங்க, ஃபுல்லாமல் எடுத்து தட்டிடாதீங்க, 1 by 1 எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஒட்டாது. ஏன் நான் அகலமான பாத்திரம் எடுக்க சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ஒட்டாது, பெருசாக உங்களுக்கு உப்பி வர ரொம்ப பெருசாலாம் ஆகாது, இது வந்து 2 times வரும். ஸோ உங்களோட சைஸ் பொறுத்து உங்களுக்கு அந்த சைஸ் ஆஃப் ரசகுல்லா கிடைக்கும். நீங்கள் அகலமான பாத்திரம் எடுக்கிறது நல்லது. அதுக்கடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது வேறு கண்டெய்னர்லாம் மாற்றிடலாம். ஸோ 1 by 1 எடுத்து ரசகுல்லாவை போட்டுக்கோங்க உள்ள. நான் 1 by 1 போட்டுக்கிறேன். ஸோ நான் இந்த சைஸில் தான் மக்களை நான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எனக்கு 2 times ஆகும். ஸோ எனக்கு இந்த சைஸ் போதும். நீங்கள் வந்து உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரசகுல்லா பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒட்டி இருந்துச்சுன்னா எடுத்து எடுத்து விடுங்க, ஒட்டாது. பட் இன்கேஸ் அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு 20 minutes வந்து சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளே நம்மளுக்கு ரசகுல்லா குக் ஆகும். 10 minutes ஒருக்கா வந்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் லிட்டை.
ஸோ கரெக்டாக 20 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ பாருங்க மக்களே, 10 minutes கழிச்சு நான் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? நம்ம போட்ட உருண்டைக்கும் இப்போ பெருசாகிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இன்னமும் இது பெருசாகும் நம்ம ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜிரேட் பண்ணும் போதும் சரி, அடுத்து இன்னும் 10 minutes கழிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எவ்வளோ சின்னதாக போட்டிருந்தோம் அது உப்பி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னும் ஒரு 10 minutes நம்ம வேக வைக்கலாம். சிம்லேயே வச்சுருங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் மக்களே, 20 minutes நான் வந்து லோ ஃப்ளேம் லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரசகுல்லாவும் குக் ஆகும், உங்களுக்கு அந்த சுகர் சிரப் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஓவராக நம்ம ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தண்ணியும் உங்களுக்கு வத்திடும், ரசகுல்லாவும் குக் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் மக்களே. ஸோ பாருங்கள் மக்களே, நம்ம யம்மியான ரசகுல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லாவே உங்களுக்கு குக் ஆகிருக்குது, நல்லாவே உங்களுக்கு பெருசாக இருக்கிறது தெரியுதுங்களா, 2 மடங்கு பெருசாகும்னு சொன்னேன். இன்னும் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுகர் சிரப்பில் ஊறி வந்து பெருசாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ யம்மியான ரசகுல்லா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு மக்களே. இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டேன், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காண்டி நான் கண்டெய்னரில் மாற்றிட்டேன். இப்படி கூட நீங்கள் சாப்பிடலாம், பட் நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி சாப்பிடும் போது தான் உங்களுக்கு அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்போ தான் முழுமையாக தெரியும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி சாப்பிடுங்க, அட்லீஸ்ட் ஓவர் நைட் வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தெரியும். இது வந்து நான் ஒரு 1/2 hour கழிச்சு தான் இந்த கண்டெய்னர்லேயே மாற்றினேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியுது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும் போது இருந்த சைஸ்க்கும் இப்போ 1/2 hour கழிச்சு இருக்கிற சைஸ்க்கும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்படி தான் மக்களே உங்களுக்கு அந்த சுகர் சிரப்பில் ஊற ஊற உங்களுக்கு அந்த ரசகுல்லாவோட சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாகிட்டே வரும். ஸோ கண்டிப்பாக ஹோம்மேட் ரசகுல்லா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மக்களே. ஸோ ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம யம்மியான ரசகுல்லா செஞ்சிடலாம். கடைக்கு தான் நம்ம ரசகுல்லா போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது, நம்ம வீட்டில் வந்து ஈஸியாகவே நம்ம யம்மியாக நம்ம சேஃப்டியாக எந்த ஒரு பயம் இல்லாமல் சாப்பிடலாம். பிகாஸ் இட் இஸ் ஹோம்மேட், நம்ம வந்து தைரியமாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ வாங்க மக்களே, இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நான் வந்து இதில் ஒரு போலில் மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள் மக்களே, நான் இப்போ ஒரு போலில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அண்ட் ஸ்பாஞ்சினஸ் வந்து காட்டிட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் என்னோடய ஃபேவரெட் வந்து ரசகுல்லா தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரசகுல்லா. ஸோ உங்ககிட்ட இன்றைக்கி வந்து நான் இந்த ரெசிபியை பண்ணி காட்டுது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் சுகர் சிரப்பும் ஊற்றிக்கலாம் நம்ம. இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மக்களே. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும் போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே எவ்வளோ சாஃப்டாக இருக்கு, நான் அமுக்கும் போதே உங்களுக்கு தெரியுதுங்களா சாஃப்ட்னஸ்ஸு, தெரியுதுங்களா அந்த சுகர் சிரப்பு வந்து வெளியில் வரும்போதே உங்களுக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, வீட்டிலேயே யம்மியான இப்படி ரசகுல்லா நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். இருங்க மக்களே, இப்போ நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. வாவ், எக்ஸலண்ட் மக்களே, உண்மையிலேயே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்கு. அந்த ஸ்பாஞ்சினஸ் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் சூப்பராக இருந்தது ரிசல்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், எக்ஸ்ட்ராடினரி. உண்மையிலேயே மக்களே என்னோடய ஃபேவரட் இந்த ரசகுல்லா தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்புகிறேன். அன்டில் தென், எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஸோ மீட்டியோட நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.